தோத்தாலும் ஜெயிச்சாலும் Devil in a red dress, call 911, I'm a killer. You know I hate to confess. Bang bang, got my hand on the trigger. The devil in a red dress, call 911, I'm a killer. You know I hate to confess. Bang bang, got my hand, bang got my hand, bang got my hand. Come. வெல்கம் பேக் டு இந்த கேமிங் சேனல். நீ நம்பாக ஒரு விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரீ ஃபயர் மூவ்மெண்ட் ஸ்பீடை அதிகப்படுத்துறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். மூவ்மெண்ட் ஸ்பீட்னா என்னென்னா, ஒரு ஸ்குவாடே முன்னாடி வந்தாலும் நடுவில் சந்தில் சிந்துப்பாடி கில் அடிச்சுட்டு கிராஸ் ஃபயரில் நல்ல ஒரு இது அடிச்சுட்டு எப்படி போகிறது, நல்லாவே டேமேஜ் கொடுத்து என்மிஸை எப்படி அதிகிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ ரொம்ப அப்லோட் பண்ணி தான் மேக் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா 25 likes கொடுங்க. லைக்ஸ் வந்து நான் ஹைட் பண்ணி வச்சுருப்பேன். 25 likes வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதனால் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் பண்ண வேண்டியது ரன்னிங்லேயே இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எனிமியை முடிச்சுட்டீங்க, இது பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரைஸ்டாரோட கேம் பிளே தான். அவர் எந்த அளவுக்கு ஸ்பீடாக விளையாடுறாரு அப்படின்றத பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஸ்பீட் பண்ணது கிடையாது, அவர் விளையாண்டது தான். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சுட்டு நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல குளோவல் போட்டு நின்றுவோம். ஆனால் அவர் பார்த்திங்கிட்டே போகிறாரு அப்படின்றத பாருங்கள். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல அப்படியே நின்றக்கூடாது. ஒரு இடத்துல நின்றுட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஸோ கண்டிப்பாக அவங்க முடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஒரு இடத்துல நிற்காமல் சுற்றி சுற்றி அனிமல்ஸுக்கு ஆட்டம் காமிக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர் முடிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு குளோவல் போட்டுருங்க. ஒருத்தவங்க எனிமி முன்னாடி வரான் அப்படின்னா அவனை நீங்கள் நாக் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, ஸோ அவனுக்கு நேராக போய் அடிக்க பார்க்காதீங்க. ரெண்டு புல்லட் கன்று M1014 வச்சுருக்கீங்க, நல்ல ஒரு ஷாட் கன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவன் முன்னாடி போய்ட்டு ஒரு டேமேஜ் கொடுத்துட்டு குளோவல் போயிட்டு சைடில் போயிட்டு எகிரி ஒரு அடி அடிச்சிருங்க. ஒன் டாப் ஷாட் அடிக்க பாருங்கள். இவர் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பண்ணணும். அவருக்கு டேரெக்டாக அவருக்கு முன்னாடி போய் நீங்கள் அடிக்கக்கூடாது. இந்த வீடியோவை நான் அல்ட்ரா ஸ்லோ மோஷனில் போடுறேன் பாருங்கள். அவரை ஒரு அடி அடிச்சிட்டாங்க, அங்கே நிற்கல, அவருக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிக்கிறாங்க, அவங்க காலி ஆகிடுறாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கணும். எனிமிக்கு நேராக போயிட்டு அடிக்கணும் கூடாது. எனிமிக்கு நேராக போயிட்டு அப்படியே பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டோம். இவர் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இவர் வீடியோஸ் பார்த்து இப்போ நிறைய கற்றுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி அடிக்கிறாரு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. நீங்கள் எப்பயுமே எனிமி முன்னாடி நின்று அடிக்கக்கூடாது, பின்னாடி போய் அடிச்சிடணும். செகண்டாக நம்ம பார்க்க போகிற மூவ்மெண்ட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோவால் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். ஒரு குளோவால் போட்டு அங்கே நின்று மெடிக்கேட் சுற்றிட்டு ஆடியாக செஞ்சு அமாவாசைக்கு போய் எனிமி அடிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக மெடிக்கேட் சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் போகக்கூடாது. ஒரு குளோவால் எனிமி உங்களை அடிச்சிட்டான், குளோவாவில் போட்டு பார்த்தீங்கன்னா உடனே அவன் ரைட் சைடில் ஏறி இல்லை லைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏற பாருங்கள். லெஃப்ட் சைடில் அவன் பார்த்துட்டு இருப்பான். ஸோ எங்கே அவன் பார்க்குறான்றது கார்னரில் காமிக்கும் இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக ஏறுங்க. ஏறி ஒரு குளோவால் போட்டு அவன் பின்னாடி போய் அடிச்சிருங்க, அவன் எதிர்பார்க்கவே மாட்டான். ஒரு ஜம்ப்பு போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா அவன் டைரெக்டாக காலி ஆகிடுவான். இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப்பு. தேர்டு டிப்பு, மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஒரு எனிமி அடிச்சுட்டு ரெண்டு புல்லட் அடிச்சுட்டு அப்படியே போய்ட்டு அவன் நாக்கானவன் அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஒரு புல்லட் அவமால இப்போ நான் காமிச்சில ஸ்லோ மோஷனில் அந்த மாதிரி தான் பண்ணணும். உதாரணத்துக்கு அவமால ஒரு புல்லட் பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிடணும். இந்த மாதிரி அவன் புல்லட் கட்டவுன்னா ரீலோட் பண்ணிக்கிட்டோ பொறுமையாலாம் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு அவன் மேலே ஒரு புல்லட் பட்டுருச்சு, அவன் பார்த்திங்கன்னா ஒரு புல்லட்டில் பட்டான், அதாவது நீங்கள் ஷாட்கன் வச்சு ஒரு புல்லட் அவன் மேலே அடிச்சிட்டிங்க, அவன் மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புல்லட் பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் அதே இடத்துல நிற்கக்கூடாது, ரீலோட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உடனே ஒரு குளோவால் போட்டு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஏறி அவன் பின்னாடி போய் தான் நீங்கள் அடிக்க பார்க்கணும். எப்பயுமே இந்த மாதிரி தான் நீங்கள் அடிக்க பார்க்கணும். அதுக்குன்னு ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரன் பட்டன் வேலை செய்யலைன்னா ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அதனால் ரன் பட்டனையும் இதையும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோடில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ட்ராகப்பையும் நீங்கள் இந்த டைமில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்க முடியும்.
இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ்டார், இந்தியாவோட டாப் மொபைல் பிளேயர். வேறு லெவலாக காட்டு காட்டுன்னு காட்டுவார். இவரோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இவர் சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வீடியோ பொறுத்த வரைக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் யூஸ் பண்ணுறது மூலமாக மூவ்மெண்ட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எலிமிக்கு முன்னாடி போய் அடிக்காதீங்க, எப்பயுமே அந்த ஸ்பீடில் யூஸ் பண்ணி நீங்கள் பின்னாடி போய் அடிக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட அலாக் இருந்துச்சுன்னா அலாக் பவர் போட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா நார்மலாக ஓடுறதோட 15% ஸ்பீடாக ஓடலாம். இந்த பற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி எந்த சேரக்டர் வச்சா ஸ்பீடாக ஓட முடியும் அப்படின்றதே நான் வீடியோ மேக் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களாக இருந்தால். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.